அதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஆலேடி ஒம்பு பிரதேசத்தில் உள்ள அக்கரப்பத்து பிரதேச வைத்தியசாலையானது ஏ கிரேட்டில் இருந்து பி கிரேட்டுக்கு தள்ளப்பட்டு தற்போது சி கிரேட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சம்பவமாக நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை ஒரு 4-5 வருடங்களுக்கு முன் மிகவும் சிறந்த ஒரு வைத்தியசாலையாக இருந்தது. இந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்த டிஎம்ஓ டாக்டர் வைத்திய அதிகாரி மற்றும் தாதியர்கள் ஊழியர்கள் எல்லாரும் ஒரு திறம்பட செயற்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது அந்த வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகள் இருந்தும் தாதியர்கள் இருந்தும் அங்கு கடமைக்கு அவர்கள் சமூகம் அளிப்பதில்லை. அது எங்களது பிரதி அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அண்மையிலே கூட நான் அந்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தேன். அந்த வைத்தியசாலையிலே வைத்தியர்கள் ஒருவரும் இல்லை, நர்சஸ் கூட இல்லாமல் அந்த உரிய நர்ஸ் ஏதோ தன்னை வீட்டிலிருந்து நித்திரை கொண்டு எழும்பி அவசரத்தில் ஓடி வந்தார். நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், இந்த மக்களுக்கு ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், நீங்களே இந்த வைத்தியசாலைக்கு வந்தது என்று கேட்டார். அப்படி ஒரு துப்பாக்கி இது சம்பந்தமாக பிரதி அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் அங்கு நியமிக்கப்பட்டோம். அந்த வைத்திய அதிகாரிகள் சரியான நேரத்துக்கு வராமல் வருகின்ற நோயாளிகளை திருப்பி அனுப்புகின்ற அது ஒரு திட்டமிட்ட செயலாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பிரதேச வைத்தியசாலை ஏ கிரேட்டில் இருந்தது. இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகளை சிகிச்சை அளிக்காமல் அந்த நோயாளிகளை அக்கரப்பத்து உள்ள ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றது. ஏன் அனுப்பப்படுகின்றது என்றால் இங்கு இந்த வைத்தியசாலையின் தரத்தை குறைப்பதற்காகவும் அங்கு அந்த அக்கரப்பத்தில் உள்ள வைத்தியசாலையின் தரத்தை அதிகரிப்பதற்கான ஒரு செயற்பாடாக நான் கருதுகின்றேன். புரியவில்லை. உண்மையிலே நீங்க கூறும் வைத்தியசாலையும் அக்கரப்பத்து வைத்தியசாலையும் 1 கிலோமீட்டருக்குள்ளும் இல்லை நினைக்கின்றேன். 500 மீட்டருக்குள் தான் இருக்கின்றது. நீங்க சொன்ன செய்தி எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு மாகாண சபை வைத்தியசாலை. அந்த மாகாண வைத்தியசாலை ஏன் தரத்தை குறைத்தார்கள் எனக்கும் தெரியாது. இது சம்பந்தமாக பகுதி ஆடிஎச்எஸ் கழிச்சு இல்ல நான் ஆடிஎச்எஸ் கழிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வைத்தியசாலை தரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஏயிலிருந்து பியும் பியிலிருந்து சியும் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு வருகின்ற நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலான ஒரு செயற்பாடாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, அங்கு இந்த சுகாதார அமைச்சினாலே டென்டல் சேர் மற்றும் ஏனைய உபகரணங்கள் வழங்கப்பட்டும் கூட அந்த உபகரணங்களை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் அரசாங்கத்தின் சொத்துக்களை வீணடிக்கின்ற விதத்திலே மழை பெய்கின்ற தண்ணி புகுன்ற இடத்திலே அதை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற முக்கியமான மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. இப்படி பல உபகரணங்கள் வேறு முறைகேடாக வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. நான் அடுத்த கிழமை அம்பாறை மாவட்டத்தில் இருப்பேன். அப்போது நம்ம 2 பேரும் அந்த வைத்தியசாலைக்கு சென்று பார்த்து உரிய அதிகாரம் பேசி அது மட்டுமல்ல நான் இது சம்பந்தமாக டிபிடிஎச்எஸ் அறிவித்த பொழுது அவர் அந்த வைத்தியசாலைக்கு வந்து பார்த்த அன்றுதான் அவர் பார்க்கின்றார். பார்த்தவுடன் அங்கு எந்த விதமான வெளிச்சமோ லைட்ஸோ ஒன்றும் இல்லாமல் அடுத்து டாய்லெட்ஸ் மற்றும் வசதிகள் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு இருள்மயமான ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. அந்த இடத்திலே வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர் உணவருந்துகின்ற பொழுது இந்த போன் வெளிச்சத்தில் இருந்து உணவருந்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை அந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. இது ஒரு மிகவும் மன வருத்தத்துக்குரிய இந்த நல்லாட்சியிலே ஒரு சிறந்த முறையிலே சுகாதார சேவை இயங்குகின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு செயற்பாடு அந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது என்றால் மிகவும் மன வருத்தத்துக்குரியது.
உண்மையில இது வந்து மாகாண சபைக்குரிய ஒரு வைத்தியசாலை. இருந்தாலும் நாங்கள் மாகாண சபைக்குரிய வைத்தியசாலை என்றாலும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அமைச்சர் அவர்களே, மாகாண சபைக்குரிய வைத்தியசாலை என்றாலும் அதில் பிழை நடக்கின்ற பொழுதும் மத்திய அரசில் உள்ள மத்திய அமைச்சர் அவர்கள் அதனை பார்க்க வேண்டும், பார்த்து அதற்கான தீர்வு வழங்க வேண்டும். இல்ல, மாகாண சபை இருந்தாலும் மாகாண சபை அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது செய்ய வேண்டிய கடமைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது, இந்த உயரிய சபைக்கு இருக்கின்றது. ஆகவே அப்படி இல்லாவிட்டால் ஏன் இந்த உயரிய சபை இப்படி நாங்கள் கலைக்க வேண்டும், பேச வேண்டும்? இல்லன்னு சொல்லுறோம் உங்களுக்கு. நாங்கள் மாகாண சபை தமிழ் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போகல, இந்த பிரச்சனை சொல்ற பண்ணுவோம். நாங்கள் டிபிடிஎச்எஸ் உடையும் சுகாதார அமைச்சரோட கதைத்த பிறகு அதில் இருக்கின்ற ஒரு தாதியரை மாற்றிருக்கின்றார்கள். ஆனால் அங்கிருக்கின்ற வைத்தியர்களையும் உரிய வைத்தியர்களை, சரியான வைத்தியர்களை போட வேண்டும். கடமைக்கு சரியாக அவர்கள் செயற்பட வேண்டும். நோயாளிகளை திருப்பி அனுப்புகின்ற செயற்பாடு என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் தானே. அதனால்தான் இந்த வைத்தியசாலையின் அதிகாரம் குறைக்கப்பட்டு தரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான செயற்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அது சம்பந்தமான கடிதங்களையும் நான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எமது அமைச்சர் சுகாதார அமைச்சருக்கு நான் அதை தெரிவித்திருக்கின்றேன். இதனை நீங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் கோப்பி, நீங்கள் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த கோப்பியை பாருங்கள். அதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நீங்கள் கஷ்டப்பிரதேசம், அதிகஷ்டப்பிரதேசம் என்று இரண்டு பிரதேசங்கள் இருக்கின்றன.